இது உங்கள் அபிமான ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃபுட் ஆயில் வழங்கும் அஞ்சலி பெட்டி. பொதுவாகவே இந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குங்க. மத்தியானம் சாப்பாடு நிறைய வடிச்சு வச்சிருப்போம், வீட்டில் இருக்க எல்லாமே சாப்பிட்ருவோம், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு இருக்கும். அந்த சாப்பாடை வச்சு நம்ம என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு நைட்டும் அதே சாப்பாடை குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிடுவோம். கொஞ்சம் போரிங்காக இருக்கும்ல, ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாமல் அந்த சாப்பாடை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? எனது சாப்பாடை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல? எஸ், இந்த டிஃப்ரெண்டான டிஷ் சமைக்க வராங்க அனுராதம்மா. சோ லெட்ஸ் வெல்கம் அனுராதம்மா. வாங்க 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 வாங்க, மங்களகரமா இருக்கீங்க. சோ இன்னைக்கு எங்களுக்காக இந்த ஆரோக்கிய ராணி என்ன சமையல் சமைச்சு கொடுக்க போறாங்க? அரிசி சாத அடை. அதான் அரிசி சாத அடை. நான் ஆல்ரெடி வியூவர்ஸ்க்கு சொல்லியிருந்தேன், மதியம் சாப்பாடு வடிச்சு வச்சிருவோம், நிறைய மீந்துரும். சோ அந்த மிச்சம் இருக்கக்கூடிய சாப்பாடு என்ன பண்ணணும் தெரியாம நம்ம நைட்டு சாப்பிடுவோம். பட் அந்த சாதத்தை வச்சு இன்னைக்கு நீங்க அரிசி சாத அடை நீங்க வந்து சமைச்சு கொடுக்க போறீங்க. அரிசி சாத அடை செய்ய தேவையான பொருட்கள் இப்ப நீங்க பாத்துட்டு இருங்க. புழுங்கல் அரிசி சாத அடை. தேவையான பொருட்கள்: குழுங்கல் அரிசி சாதம் 1 கப், ரவை 1/2 கப், கோதுமை மாவு 1/2 கப், அரிசி மாவு 1/2 கப், தயிர் 1/4 கப், பச்சை மிளகாய் 3, வெங்காயம் 1, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அரிசி சாத அடை செய்ய தேவையான பொருட்கள் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. கட்ட 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 நம்ம செய்ய போறோம். எஸ், இப்போ இந்த குழுங்கல் அரிசி சாதம் இருக்குல்ல, ஓகே, இத வந்து ஃபர்ஸ்ட் இந்த பெரிய மிக்ஸி எடுங்க. ஓகே, இது யா பெருசு பெருசு இந்த பெருசு அது பெட்டர். பட் சாதத்துல என்ன பண்ண முடியும் அப்படி நம்ம எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்கோம். யா, முதல்ல இந்த சாதத்தை போட்டுக்கங்க. ஏன்னா இதை நம்ம மசிச்சு அதெல்லாம் பண்றதை விட அரைச்சே போடலாம். ஓகே, இந்த சாதம், அப்புறமா இந்த ரவை இருக்கு, 1/2 கப் ரவை. இதை வந்து நீங்க வந்து ஊற வச்சிருக்கீங்களா? ஆமா, கொஞ்சம் சுடு தண்ணில. ஏன் ஊற வச்சிருக்கு அப்படின்னா, அதாவது ரவைக்கு வந்து ஒரு ஒரு நர நரப்பு ஒன்று இருக்கும். ஆமா, நம்ம அடையில வந்து எல்லாமே ஹேஸ் டு பி மிக்சடு. அப்படி பார்க்கும்போது அதை வந்து இந்த மாதிரி நீங்க இதுல போட்டுறது பெட்டர். ஓகே, ஆனா ஒரு தண்ணி ஊத்தி ஊற வச்ச அந்த ரவை, அந்த ரவையோட கலவைய இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது வந்து 1/2 கப் தான் நம்ம ஊற வச்சா நல்லா இருக்கும். அது 1/2 கப் தான். ஆமா, அப்புறம் கோதுமை. ஓகே, அதுவும் 1/2 கப் தான். 1/2 கப். அப்புறம் கோதுமை, அரிசி மாவு, இது பச்சை அரிசி மாவு. ஓகே, இதுவும் 1/2 கப் தான். அடைக்கு பொதுவா அந்த அரிசி மாவு கோதுமை எல்லாம் வந்து தனியா நம்ம போட்டுவோம். பட் நீங்க அப்படியே அரைக்கிறீங்களே? யா யா யா, ஃபர்ஸ்ட் இந்த கலவை எல்லாம் உங்களுக்கு நல்ல மிக்ஸ் ஆயிடட்டும். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, நம்ம உப்பு தேவையான அளவுக்கே போட்டுருங்க. ஓகே, போட்டுட்டு இப்ப இந்த தயிரை விட்டு அரைக்கணும். ஓகே, நல்ல மெய்ய அரைங்க. இந்த பக்கம் நான் பச்சை மிளகாயை கட் பண்றேன். ஓகே, சோ பச்சை மிளகாயை என்ன பதத்துல நீங்க கட் பண்ண போறீங்க? மெல்லிசா, ரொம்ப பொடி பொடி பொடியா கட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து சாதம் அண்ட் ரவை, நல்லா ஊற வச்ச ரவை, கோதுமை, அரிசி மாவு, கோதுமை மாவு, அது வந்து பச்சை அரிசி மாவு இல்லையா? இதை வந்து இந்த அதுக்குள்ள கொஞ்சம் நம்ம கர்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆமாம், இந்த பச்சை மிளகாயை ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அடை போடும்போது அது அந்த இதுலேயும் அது வெந்து முடிஞ்சிடணும். ஓகே, அதனால இல்லாட்ட ரொம்ப ஓவராக காரம் தெரியும். ஆமாம், அதனால் அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போடுறேன். ஓகே, அது கருவேப்பிலை கொடுங்க. எஸ், அதையும் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் கருவேப்பிலையே பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் கொத்தமல்லியும் கொடுங்க. எஸ், கொத்தமல்லி இது ஆல்ரெடி கட் பண்ணி தான் நம்ம வச்சிருக்கோம். இன்னும் கூட பொடியா கட் பண்ணி. ஓகே, அந்த மிக்ஸியை கொடுங்க, இங்க ஜாரை கொடுங்க. இந்தாங்க 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 இந்தாங்க. ஓகே, ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் இங்க தான் இருக்கு. யா, வாவ். ஓகே, சோ அரிசி மாவு அடை நாங்க வந்து இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரிசி மாவு அடையில பாத்தீங்கன்னா, நான் நறுக்கு நறுக்கு வரதுக்காகவே, காரமா இருக்கிறதுக்காகவும், பச்சை மிளகாய் அண்ட் குட்டி குட்டியா நறுக்கின வெங்காயம், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கலவையோட சேர்த்து நல்லா தட்டி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா தட்டி நம்ம வந்து அடை போட போகிறோம். கொஞ்சம் வாட்டர் எடுங்கப்பா.
ஸோ கொஞ்சம் லைட்டாக வாட்டர் கூட கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா ஆமாம் அது தோசையாக போயிடும். ஆமாம் அடைன்னா அது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். பட் இந்த தண்ணி நம்ம பார்த்து விட்டுக்கலாம். ஓகே இங்க வந்து I'll just check for உப்பு. ஓகே இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் இல்லையா? லைட்டாக போடலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இதுல போட்டு போறேன். ஓகே அது நான் அப்புறம் சேர்த்துக்கிறேன். அந்த வாட்டர் கொஞ்சம் கொடுங்க. எஸ் கண்டிப்பா. இப்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டு இந்த பேன் இங்க வைக்கலாம். லைட்டா தண்ணி ஊத்தி நம்ம வந்து கொஞ்சம் அடை ரேஞ்சுக்கு வந்து நம்ம கலருக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் அந்த எண்ணெயை கொடுங்க. நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இல்ல இந்த இந்த இதா கேர்ஃபுல் கேர்ஃபுல் இந்த எண்ணெய் இது ஆல்ரெடி நான்ஸ்டிக் தவான்றதால லைட்டா ஆட் பண்ண போதும் இல்லையா? பாருங்க அது ஒரு தோசை கன்சிஸ்டன்சிக்கு வராம ஒரு அடை கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து எடுத்துட்டு அதை அப்படியே வந்து அடையா நம்ம தட்டி எடுக்க வேண்டியதுதான். வாவ் வெரி நைஸ். லைட்டா ஒரு ஓரத்துல மட்டும் இல்ல இதுல விடுங்க. ஆ சோ நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுடைய உணவு ரொம்ப சுவையா இருக்கும், ஹெல்தியா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். சோ நம்ம வந்து லைட்டா அப்படி ஓரத்துல வந்து அந்த எண்ணெய் விட்டாச்சு. சோ அதுல ஒரு பாகுபாடு நீங்க பண்றீங்களே, எதுக்கு இந்த பாக பிரிவினை? இல்ல இல்ல நடுவுல கொஞ்சம் எண்ணெய் விடணும். அது அடைக்க எப்பவுமே இந்த நடுவுல கொஞ்சம் விடணும். பிகாஸ் இட்ஸ் டூ திக் இல்ல, அந்த நடுவுல எண்ணெய் இருந்தாதான் அந்த பாகங்கள் எல்லாம் ஆகும். அண்ட் எப்பவுமே எந்த அடையா இருந்தாலும் அடை அப்படின்னு ஒரு டிஷ் வந்துருக்குன்னா ரொம்ப பொறுமையா பண்ணணும். ஒரு ஒரு சைடும் அடுப்பை பெருசும் சின்னதுமா ஆக்கி ஆக்கி பண்ணணும். பிகாஸ் இப்போ இது வந்து சாதம் மட்டும்தான் வெந்தது. ஆமா அரிசியை நம்ம வரட்டா வறக்கல, கோதுமை வறக்கல, ரவையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு இது பண்ணிருக்கோம் அவ்வளவுதான். எல்லாமே நல்லா ஈவனா வேகணும். சோ அதனால கொஞ்சம் அடைக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்துதான் நம்ம செய்யணும். சோ இப்ப நீங்க வந்து புழுங்கல் அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அதுல இதுக்கு பதிலா பச்சை அரிசி போடலாமா? புழுங்கல் அரிசி போடுறதுல என்ன ஒரு 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 அனுகூலம்னா இட்ஸ் ஆல்ரெடி டபுள் பாயில்டு, புழுங்கி ஆயாச்சு, புழுங்கி அந்த அரி அரிசி புழுங்கப்பட்டுள்ளது. ஸோ ஆல்ரெடி இட் இஸ் பாயில்டு. அதை நீங்கள் திருப்பியும் நீங்கள் வேற சாதமாக பண்ணுறீங்கல்ல, ஸோ டபுள் பாயில். டபுள் பாயில்னா அந் அந் அதோட அந்த கார்போஹைட்ரே ஹைட்ரேட்டோட லெவல்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். அப்போ இந்த வயத்துக்கு ரொம்ப அதனால தான் பழைய காலத்துலேருந்து புழுங்கல் அரிசி ஆச்சாரமாக இருக்கிற நாள்களில் தான் அவனே ஒழிய, அதர்வைஸ் உடம்புக்கு நல்லதுன்னு வந்ததுன்னா புழுங்கல் அரிசி தான் மோர் தென் பச்சரிசி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாமோ? ஏ அது அதான் அந்த அடைக்கு ஒரேடியாகவும் எண்ணெய் விட்டுற முடியாது. அண்டு அடை மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணும்போது இப்போ எல்லாரும் சௌகரியத்துக்காக பேன் யூஸ் பண்ணுறான். ஆமாம் பட் அடைக்கு அரிசி மாவு அடை. ஸோ இந்த அரிசி மாவு அடை நீங்க நார்மலா வந்து இந்த இட்லி சுடுற மாவு தோசை சுடுற மாவுல செய்யறோம் நினைச்சுக்காதீங்க. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அரிசி, அதாவது நம்ம சாதம் இல்லையா, அந்த மீந்த சாதம், அந்த சாதத்துல செய்யற அடை தான் இது. சாதம் கொஞ்சம் அண்ட் கோதுமை மாவு அண்ட் அதுலயே பாத்தீங்கன்னா நீங்க பச்சை அரிசி மாவு, புழுங்கல் அரிசி சாதம் இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அதுல செய்யக்கூடிய ஒரு அடை ரொம்ப டேஸ்டியா இருக்க போது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ்லாம் வந்து வீட்டில் சமைச்சு பார்க்கணும். ஓகே ஸோ இந்த அடை திருப்பிக்கலாமா? நாட் யட். ஸோ இந்த அடையில் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம்ல நம்ம? ஓ எஸ் எஸ் இது பேசிக். இதில் நீங்கள் வந்து யூ கேன் ஆட் கேரட் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறமா
ஆல்ரெடி வெங்காயம் இருக்கு, தக்காளி வேண்டாம், கூட கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு ரொம்ப பொடியா அதை கட் பண்ணணும். ஆமா, கேரட் ஏன் ஆட் பண்ணலாம்னு நீங்க துருவலாம், அதுக்காக கேரட் சொன்னேன். ஓகே, சோ ரெடி ஆயிடுச்சு. சோ அரிசி மாவு அடை ரெடி ஆயிடுச்சு. புழுங்கல் அரிசி சாத அடை இப்ப நாங்க ரெடி பண்ணிட்டோம். சுவைச்சு பாக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எப்படி தயார் பண்ணுற செய்முறை இப்ப நீங்க பார்த்து வந்துருங்க. புழுங்கல் அரிசி சாத அடை செய்முறை: ஒரு பாத்திரத்தில் பச்சை மிளகாய், நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய கொத்தமல்லி, அதனுடன் புழுங்கல் அரிசி சாதம், வெந்நீரில் ஊற வைத்த ரவை, கோதுமை மாவு, அரிசி மாவு, உப்பு, தயிர் சேர்த்து நன்கு கிளறி அடைமாவு பதத்தில் செய்து தவாவில் சிறிதளவு எண்ணெய் விட்டு அடை போல் ஊற்றி சுட்டு எடுத்தால் சுவையான புழுங்கல் அரிசி சாத அடை தயார். ஸோ புழுங்கல் அரிசி சாத அடை இப்போ என்கிட்ட தயார் நிலையில் இருக்கு. ஸோ இந்த அடையை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சைட் டிஷ் என்னவா வச்சுக்கலாம் நம்ம? ஆக்சுவலி இதுக்கு வந்து வெங்காயமும் தக்காளியுமா சேர்த்த சட்னி பண்ணி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். சிறு வெங்காயம் ஆனால் போட்டுக்கணும். ஓகே, சிறு வெங்காயத்தில் ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. யா, ஆக்சுவலி இந்த வெங்காயம் காரம், ஆஹா, அடைனா இதுதாங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இதுல இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் ஹெல்தினஸ் வேணும் அப்படின்னா நம்ம கீரை கூட முருங்கைக்கீரை. ஓ எஸ், முருங்கை இலை இருக்கு பாருங்க, முருங்கை இலையை போட்டுட்டு கேரட்டையும் போட்டு முடிச்சா டன். எஸ் எங்களுக்காக ரொம்ப சுவையான புழுங்கல் அரிசி சாத அடையை நீங்க இன்னைக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் நம்மளுடைய இல்லத்தரசிகள் சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு பேரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போதுங்க. ஆமா, அது என்ன டிஷ் என்னென்ன இன்கிரீடியன்ட் சொல்றதுக்கு முன்னாடி யாரு வந்து சமைக்க போறாங்கன்றத பாக்கலாம். லெட்ஸ் வெல்கம் ரூபா. வாப்பா வாப்பா ரூபா. ரூபா வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன டிஷ் நீங்க சமைக்க போறீங்க? முதல்ல கண்டிப்பா அந்த பேரை பத்தி நான் தெரிஞ்சே ஆகணும். அல்லு தில்லானானு. அல்லு தில்லானா? இது எப்படி தில்லானா தில்லானா மாதிரி அல்லு தில்லானாவா? யாரும் சாச்சும் சாப்பிடலாம், அவங்க பெரியப்பட்டா எப்படி வேணா சாப்பிடலாம். அதாவது இந்த டிஷ்ஷு வந்து நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டும் சாப்பிடலாம், உட்காந்தும் சாப்பிடலாம், நின்னும் சாப்பிடலாம். அதுதான் வந்து அல்லு தில்லானா. அல்லு தில்லானா, அல்லு தில்லானா, அல்லுனா என்னது? அது ஒரு பேர், ஒரு பேர், அவ்வளவுதான். அதுக்கு மாதிரி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா இது உங்களுடைய டிஷ் தான் இருக்கும். உங்க டிஷ் தானே, தெலுங்கு டிஷ்ஷா? தெரியுது, அல்லு தில்லானா அப்படின்னு போதே தெரியுது. ஓகே, சோ என்ன பண்றீங்க ரூபா? நான் வந்து ஆம்லெட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆம்லெட், ஓகே, அதை ஒர்க் பண்ணிட்டு. சூப்பர், கிரேட். சோ இப்ப நீங்க வந்து அல்லு தில்லானா வந்து செய்ய போறீங்க. தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்ப நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. அல்லு தில்லானா தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 5, வெள்ளை எள்ளு சிறிதளவு, சீரகம் 1 தேக்கரண்டி, வெங்காயம் 2, சீரகப்பொடி 1/2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 3, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, சாட் மசாலா 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்கள் நீங்க பார்த்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பண்ணும் சொல்லுங்க. பானையில் எண்ணெய் ஊத்தி, பானையில் எண்ணெய் ஊத்தணும். சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம வந்து கொஞ்சம் போதும் இல்லையா? போதும். இந்த லெவலுக்கு ஊத்திட்டு இப்ப தாளிக்க போறோமா? ஆமா. சரி, அப்ப நம்ம சீரகம், சீரகம் சீரகம் போடுவோம். அது வெடிச்ச பிறகு அதுக்கப்புறமா இது போடணும், எள்ளு. வெறும் மசாலாலாம் போட்டாச்சு.
ஆனால் இந்த அல்வா தில்லா நான் செய்யறதுக்கு இந்த தேவையான பொருட்களே ரொம்ப கம்மியாக இருக்கு, இன்க்ரீடியன்ஸே கம்மியாக இருக்கு, ரொம்ப சிம்பிள் டிஷ் மாதிரி இருக்குல்ல, எல்லா எல்லா மக்களுமே வந்து செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கு இந்த அல்லு தில்லானா. ஸோ இது எள்ளு வந்து நல்ல பொன்னிறமா வந்து வறுக்கணும் இல்லையா, அது பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் சால்ட் எல்லாம் சேர்த்து அதுவும் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஓகே, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு கொத்தமல்லி இறக்கணும். அவ்வளோதான், அல்லு தில்லானா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆக போகுது. ஸோ இந்த எள்ளை பொறுத்த வரைக்கும் நல்ல பொன்னிறமா வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்தா போதும். ஓகே, அடுத்தபடி நம்ம என்ன பண்ண போறோம், வெங்காயம் தேவையான அளவுக்கு நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு வெங்காயம், பிறகு வெங்காயம் பொன்னிறமா. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வெஸ்ட் சைதாப்பேட்ல இருந்து. வெஸ்ட் சைதாப்பேட், ஓகே. ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? அவங்க கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ குழந்தைகளை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு ஆரோக்கியமான உணவுகள் நீங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு? நான் ஈவினிங்ல வந்து கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுப்பேன், வெஜ் கட்லெட்லாம் உடம்புக்கு நல்லது சொல்லிட்டு செஞ்சு கொடுப்பேன். மோஸ்ட்லி அங்க சமையல்ல பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மிளகு தான் சேர்த்து கொடுப்போம், ஏன்னா அது குழந்தைங்களுக்கு அஜீர்ண கோளா இருக்கும் சளிக்கும் நல்லது சொல்றதுனால மோஸ்ட்லி நான் அதுதான் செஞ்சு கொடுப்பேன். பிரியாணி சண்டேனா பிரியாணி அது சமைச்சு கொடுப்போம். குழந்தைகளை ஆரோக்கியமா வச்சுக்கணும், அது வேலைக்கு போற பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தரணும். நம்ம குழந்தைங்களை கவனிக்காம விட்டுறக்கூடாது இல்லையா, அவங்களோட ஆரோக்கியத்தை நம்ம கவனிச்சு குழந்தைங்களை வளர்க்கணும், ஏன்னா அப்பதான் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. கண்டிப்பா ஸோ குழந்தைங்களை ஆரோக்கியமா பாத்துக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களையும் நம்ம வந்து ஆரோக்கியமா பாத்துக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அஞ்சரை பெட்டி பாக்கணும், ஏன்னா அஞ்சரை பெட்டியில வரக்கூடிய ஒவ்வொரு செக்மெண்ட்லயுமே இந்த ஆரோக்கியம் அவ்வளவு அடங்கியிருக்கு. ஒவ்வொரு நாளுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிஷஸ் நீங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டே வரலாம். ஸோ அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சி நீங்க பார்த்தாலே போதும், உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியம் ஆயிடும். ஸோ அந்த வரிசையில இப்ப நம்ம வந்து அல்லு தில்லானா நல்ல தில்லா இருக்கும். ஸோ நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமா வதங்கியாச்சு, அடுத்து என்ன பண்ணும்? அதுக்கு அடுத்து பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் இதை வெட்டி போடுறோமா இல்ல அப்படியே போடுறோமா? நறுக்கி போடும். சோ அல்லு தில்லானாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சின்ன ப்ரிப்பரேஷன் தான். இந்த உருளைக்கிழங்குடைய ஊட்டச்சத்துக்கள் வந்து அவ்வளவு இருக்கும் அதுல இல்லையா? ஆமா, சூப்பர். சோ ஆரோக்கியமான உணவுகள் சமைக்கிறதுக்கு நம்மளுடைய அஞ்சரிப்பட்டி நிகழ்ச்சியிலே வந்து இந்த வெஜ் கட்லெட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதில் வந்து வெந்தயக்கீரை பசலக்கீரை ஸோ அந்த மாதிரி கீரை வகைகள்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கீரை சாப்பிட்ட அந்த ஊட்டச்சத்தும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான கட்லெட் அந்த மாதிரி சாப்பிட்ட ஒரு உணர்வும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம்? இதுக்குள்ள சீரகத்தூளும் மஞ்சப்பொடி சால்ட் சீரகத்தூள், நம்ம ஆல்ரெடி சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், இது வந்து தூளாக இருந்தால் அந்த டிஷ்ஷில் கொஞ்சம் நல்லா போய் ஜாயின் ஆகி அந்த பொட்டேட்டோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் தேவையான அளவு. மஞ்சத்தூள், ஓகே, சாட் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், இது சீரகப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், செரிமானத்துக்கு நல்லது. ஓகே, ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் கலரிக்கலாம். இந்த மசாலாஸே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான மசாலாஸ், அதாவது மஞ்சத்தூள் நம்ம நார்மலாக குழம்பு அண்ட் பொரியல் வகைகள்லாம் செய்யும் போது நம்ம போட்டுருவோம், சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே சமயத்தில் சீரகப்பொடி செரிமானத்துக்கு அதிகமாக உதவக்கூடிய சீரகப்பொடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் சால்ட் தேவையான அளவுக்கு உப்பு, ஸோ கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் தேவையான பொருளுக்கு ஏற்ற மாதிரி சால்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, அது எத்தனை பேருக்கு வரும்? இப்போ செய்கிறது ரெண்டு பேருக்கு வரும், ரெண்டு பேர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து அவங்க அதிகமாக செஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி. ஓகே, இப்போது உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்குலாம் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து கட் பண்ணி போட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உருளைக்கிழங்கை இப்போ நம்ம எப்படி கட் பண்ணி போடுறோம்னா நீட் நீட்டாக வந்து கட் பண்ணி போடுறோம். ஸோ இது ட்ரை மாதிரி இருக்குமா இல்லை வந்து கிரேவி மாதிரி இருக்குமா? ஆலு தில்லானா ஆலு தில்லானா பொரியல் மாதிரி இருக்கும், பொரியல் மாதிரி இருக்கும். ஆ, ரொம்ப காரசாரமான பொரியல் தயாராகிட்டு இருக்கு. பொதுவாக ஆலு வந்து நம்ம அதிகமான வாயு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்மியாக எடுத்துப்போம்,
ஆலோ வந்து அதிகமாக சாப்பிட்டா வாயு அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம சரியான லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பான முறையில் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ஆலோ நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. சரியான சைஸ் நம்ம கட் பண்ணிட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வந்து நல்லா பாயில் பண்ண ஆலோ இல்லையா, பாயில் பண்ண உருளைக்கிழங்கு நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு வகையான பொரியல் வகை, அதனால உடலுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ரெடிமேடு பொரியலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். என்ன ஸோ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு ஆலு தில்லானா? அவ்வளோதாங்க, அவ்வளோதானா? அவ்வளோதான். வாவ், ஸோ இந்த மசாலாஸ்லாம் வந்து அந்த உருளைக்கிழங்குல நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா கலரிக்கணும். கலரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆலு தில்லானா ரெடி. ஸோ ஆலு தில்லானா செய்முறை இப்போ நீங்கள் விளக்கம் பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சீரகம் வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்த பின் நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், சாட் மசாலா, சீரகப்பொடி, உப்பு சேர்த்து வதக்கி அதனுடன் வேக வைத்த உருளைக்கிழங்கு சேர்த்து கிளறி இறக்கினால் புதுமையான அல்லு தில்லானா தயார். அதாவது லாஸ்ட் மினிட்ல அதை இறக்குற சமயத்துல வந்து உருளைக்கிழங்கு போட்டு நம்ம இறக்கிருக்கோம். உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கு. மசாலால சாட் மசாலாலாம் போட்டதால இந்த மசாலாவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஆலு தில்லானா எங்களுக்காக நீங்க சமைச்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் அ லாட் ரூபா. எஸ் தேங்க்ஸ் அ லாட் ரூபா. ஹாய், ஹலோ, வணக்கம். ஃபார்ச்சூன் சன் லைட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சேலம் ஸ்பெஷல். சேலம் ஸ்பெஷலில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலமில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் ஒரு இடத்துல கிடைக்குது. அது ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இன்டீரியர் பார்க்கும்போதே தெரியும், க்ரீன்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமை ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க, அப்படி தானே? இந்த டிஷ்ஷோட பேர் என்ன? இந்த டிஷ் ஃப்ரைட் ஐஸ்கிரீம். ஃப்ரைட் ஐஸ்கிரீம் டிஷ்ஷோட பேர் ஃப்ரைட் ஐஸ்கிரீம். உங்கள் பேர் கவாஸ்கர். கவாஸ்கர் பார்த்தீங்களா, இவர் பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயரோட பேர் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம். இதற்கு ஐஸ்கிரீம் வந்து நம்ம வந்து ரொம்ப கூலாக சாப்பிட்டு பார்த்துருப்போம், அண்ட் ஃபலுடாவில் சாப்பிட்டு பார்த்துருப்போம், அண்ட் நிறைய ஃப்ளேவர்ஸில் சாப்பிட்ருப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஸோ இந்த ஃப்ரைட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஃப்ரைட் ஐஸ்கிரீம் தேவையான பொருட்கள். ஐஸ்கிரீம் தேவையான அளவு: மைதா மாவு 1 கப், தேன் 2 தேக்கரண்டி, வெள்ளை எல் 1 தேக்கரண்டி, பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவு. ஃப்ரைட் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த ஐஸ்கிரீமை செஞ்சிடலாமா? சரி. இப்போ வந்து நம்ம ரெடிமேடாக இருக்கிற ஐஸ்கிரீமில் தான் வந்து இந்த டிஷ் பண்ண போகிறோம் இல்லையா? ஓகே, என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்? ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூப் எடுத்து ஐஸ்கிரீமை ஊட்டும் பால் மாதிரி. மைதா வேணும். ஓ, மைதா வந்து நம்ம நல்லா கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மைதா எடுத்துக்கிட்டோம். இதில் உள்ள போட்டு எடுக்குமா? ஓகே. ஸோ அந்த ஐஸ்கிரீமை வந்து மைதாவில் அடுத்து கோட் பண்ணுறோம். அப்படியே ப்ரெட் கிரம்பில் ஆ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறோம். ப்ரெட் கிரம்ஸ் இல்லையா? ஓகே. ஸோ ப்ரெட் கிரம்ஸில் வந்து ஃபுல்லாக அதை டிப் பண்ணுறோம். ஸோ மைதா வந்துட்டு மேலே கோட் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே வந்து ப்ரெட் கிரம்ஸ். அண்ட் இந்த ப்ரெட் கிரம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. மேலே இருக்கிற அந்த மைதா தான் வந்து இந்த ஐஸ்கிரீமோட அந்த ப்ரெட் கிரம்ஸை ஒட்ட வைக்குது இல்லையா? ஓகே. ஸோ இப்போ ரெடி பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதை மெல்ட் ஆகி வெளியே வச்சா ஃப்ரிட்ஜில் ஆஃப் ஆகிடும். ஓகே, இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவா? ஓகே, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம்.
ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ உடனே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோமா? இப்போ உடனே மெல்ட் ஆகும். ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஹார்ட் ஆகும் இல்லையா, இல்லைன்னா உடனே மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகும். ஓகே, ஸோ மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமா? ஓகே. ஓகே, ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஹார்டாகிருக்கு இல்லையா, மைதாவால் கோட் பண்ணி மேலே பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்து போட்டிருக்கிறோம். ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் இல்லையா. ஓகே, ஃப்ரீசரில் வச்சதுனால ரொம்பவே வந்துட்டு ஹார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பொறிக்க போகிறோம் இல்லையா, பொறிச்சிடலாமா? ஓகே, வாங்க பண்ணுவோம். ஃப்ரைட் ஐஸ்கிரீம் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம், அது ரெடியும் ஆயிடுச்சு. அதை சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை: முதலில் ஐஸ்கிரீம் எடுத்து மைதா கலவையில் சேர்த்து எடுத்த பின் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நன்கு உறைய வைக்க வேண்டும். பின்பு உறைந்த அவற்றை மீதமான சூட்டில் பொரித்து எடுக்க வேண்டும். பின்பு ஒரு தவாவில் தேன், வெள்ளை எள், பொரித்த ஐஸ்கிரீம் சேர்த்து வறுத்து எடுத்தால் புதுமையான ஃப்ரைட் ஐஸ்கிரீம் தயார். ஓகே கவாஸ்கர், ஸோ நம்ம ஃப்ரைட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்த்துருவோமா? இன்னும் ரெடி ஆகல. இன்னும் ரெடி ஆகலையா? அதுக்கு முன்னாடி ரீகேப்ல சொல்லிட்டேனே, வேற என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஆயில் தேன் எள்ளு போட்டு ரோல் பண்ணாது. ஓ, இன்னும் டாஸ் பண்ணணுமா? அதை ஓகே, அதை பண்ணிடலாமா? ஓகே, சரி பண்ணுங்க. ஓகே கவாஸ்கர், ஐஸ்கிரீமை ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டீங்க. அதாவது இது வரைக்கும் சூடான ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டதே கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே கிறிஸ்பியாக இருக்குது. அது ஹனி அண்டு அப்புறம் தேனியும் எள்ளு ரெண்டுத்தையும் வந்து நம்ம டாஸ் பண்ணோம் இல்லையா, ரெண்டுத்தையும் வச்சு நம்ம டாஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிட்டு பார்த்துடலாமா? இல்லை வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கா? இல்லை இல்லை இல்லை. ஓகே, டேஸ்ட் பண்ணிடுவோமா? ஸோ இந்த ஃப்ரைட் ஐஸ்கிரீம் இல்லையா, அழகாக அந்த லேயர் வந்து அப்படியே தெரியுது. மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது, அங்கே உள்ள ஐஸ்கிரீம் இருக்குது. இதில் ஆச்சரியம் என்னென்னா வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து உருகவே இல்லை. ஸோ கரெக்டாக வந்து அதை பண்ணணும் இல்லையா, உருகாமல் நம்ம பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த கரெக்டான உருகில் வரும்ல. சாப்பிட்டு பார்த்துருவோமா? ஆஹா, கை கொடுங்க. அந்த ஃப்ரையாக இருக்க மேலே அந்த கிறிஸ்பியான பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அந்த எள்ளு, அந்த பிரெட் க்ரம்ஸ் அண்ட் ஹனி எல்லாமே சேர்ந்து மேலே வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. அண்ட் உள்ளே இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, குழந்தைங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறது அப்படின்றது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் தான். அது நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு டைம் தான் வந்துட்டு நான் இதை சாப்பிட்றேன். நம்ம ஷோலையும் வந்து ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு க்ரீன்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அண்ட் கவாஸ்கர், உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ, நன்றி. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பர் டிஷ்ஷை பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி ஒரு சூப்பர் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மதன். இது ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி. பாய் சொல்லிவிடுவோமா? என் ஸ்டீலில் சொல்லுவாங்க பாய். நான் இன்றைக்கி தி ரெசிடன்ஸ் டவர் மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ரெசிபி பண்ண போகிறோம். அந்த ரெசிபியோட பேர் என்ன கேட்டிங்கன்னா, செங்கோட்டை கோழி மல்லிக்குழம்பு. இந்த செங்கோட்டை அந்த ஊரில் வந்து ஒரு விசேஷமான ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்குது. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய ஹோட்டல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இந்த மல்லி பேஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் இன்னொரு அடி சொல்கிறேன், செங்கோட்டை மல்லி கோழி குழம்பு. இப்போது அந்த மல்லி குழம்புக்கு தேவையான பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் நல்லா பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். செங்கோட்டை மல்லி கோழி குழம்பு. தேவையான பொருட்கள்: சிக்கன் 100 கிராம், வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி, தனியா தூள் 1/2 தேக்கரண்டி, முந்திரி விழுது 2 தேக்கரண்டி,
மல்லி விழுது ஒரு தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது ஒரு தேக்கரண்டி, தேங்காய் விழுது ஒரு தேக்கரண்டி, கொத்தமல்லி சிறிதளவு, சோம்பு ஒரு தேக்கரண்டி, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஏன்னாங்க இந்த டிஷ்ஷு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். எப்படி நம்ம வீட்டில் கறி குழம்பு பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் அது. இப்போ ஃபஸ்ட்டு அந்த டிஷ்ஷு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான என்னென்ன கேட்டிங்கன்னா, பாச்சன் சன்லைட் ட்ரீட்மெண்ட் சன்ஃபர் ஆயில் எண்ணெயை வந்து இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணுறேன். எதனால் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறதுன்னா, நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் எண்ணெய் யூஸ் பண்ணால் அதனால் டேஸ்டி நல்லா ஒரு ஃப்ளைட்டாக இருக்கும். அதனால தான் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்றைக்கு இந்த தீரசன் ஸ்டவர்லேருந்து ஒரு ப்ராப்பர் சவுத் இந்தியன் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுக்கு சொல்லித்தரோம். ஓகே, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் ரைட் டேரெக்டாக நம்ம சோம்பு போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேஸ்ட்டு, இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல்னுங்கிற பேஸ்ட்டு தான் இதை பாருங்கள். இதில் வந்து மல்லி வந்து 7 மடங்குனா 3 மடங்கு, புதினா, பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய், 1 இஞ்சி சும்மா லைட்டாக, ஒரு சின்ன பல்லு இஞ்சி, 1 பூண்டு, எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம சாப்பிடும் போது அந்த இந்த மல்லியோட இந்த டேஸ்ட் நல்லா வரும். அதுக்கப்புறம் தனியாக தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேஷ்நட் பேஸ்ட்டும் வச்சுருக்கோம். இந்த கேஷ்நட் பேஸ்ட் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, அந்த ரிச்னஸ் கொடுக்க மட்டும்தான் இந்த கேஷ்நட் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது வந்து வெறும் தேங்காய் பேஸ்ட்டு போட்டு இந்த உடச்ச கடலை இருக்குது பார்த்திங்களா, இந்த சட்னிக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் சட்னிக்கு யூஸ் பண்ணுற உடச்ச கடலை, அந்த உடச்ச கடலெலாம் போட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்சஸ்க்காக அந்த ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் அந்த கேஷ்மட் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தாளிப்பு வந்து கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கும்போது என்றைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி ரெசிபியை ஜஸ்ட் நீங்கள் நோட்டில் அழகாக ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி ட்ரை பண்ணால் தான் அந்த ரெசிபி உங்களுக்கு அந்த ப்ராப்பராக வரும். ஸோ அந்த பக்குவம் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த பக்குவம் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் பண்ணலாம். அப்படி வரலாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 1-2 வாட்டி 3 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ண டெஃபினட்டாக இந்த ரெசிபி வரும். பட் நாங்கள் என்ன ரேஷியோவில் போடுறோம், எப்படி இந்த மசாலா போடுறோம், எது போட்ட பிறகு எப்படி போடுறோம் அப்படி சொல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பில ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து சோம்பு, வெங்காயம், கருவேப்பில போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற தக்காளி, அதுக்கப்புறம் மசாலா போடுவோம். அந்த மசாலா போட்ட பிறகு அந்த தேங்காய் பேஸ்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறேன், அந்த மல்லியோட பேஸ்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். இந்த சிக்கன் வந்து இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நான் ஆக்சுவலாக போன்லெஸ் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் வெயிலில் ட்ரை பண்ண போகிற விங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். விங்ஸ்னால் இந்த கோழி இருக்குல்ல, இந்த கோழியோட கை ரெக்கை, இந்த ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்கையை எடுத்து இந்த சிக்கன் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த ரெக்கையை எடுத்து பண்ணினா சான்ஸே இல்லை. ப்ரெஸ்ட்டு, நீங்கள் லெக்காக இருக்கட்டும், இந்த ரெக்கையை எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி நீங்கள் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டினா சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் இன்னொரு ஆப்ஷன், இன்னொரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நீங்கள் ரெக்கையை இதில் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அதாவது விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை தான் ரெக்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அந்த கோல்டன் ப்ரௌன் வெங்காயம் வர்றதுக்கு நல்லா வதங்கணும். சில ப்ரிப்பரேஷன் வந்து நான் வெங்காயத்தை வதக்கவும் மாட்டேன், லைட்டாக வதக்கினா போதும். வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா, அந்த கொதிக்க விட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு நான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நான் நல்லா வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர இருக்கும், நல்லா வதக்கணும். வதக்கி முடித்த பிறகு இந்த தக்காளியை இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா மேஷ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. எதனால் சால்ட்டை ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சின்னா, இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்காகவும் இந்த வெங்காயம் நல்லா மேஷ் ஆகிறதுக்காகவும் ஸ்டார்டிங்கே நம்ம சால்ட் அதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி, தண்ணி போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி போட்ட பிறகு இந்த வெங்காயம் குக் பண்ண என்ன ஒன்றா உங்களுக்கு அந்த ஒரு கிரேவியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதிகம் வெங்காயம் நீங்கள் போட்டோம் என்ன ஒன்றா ஒரு இனிப்பு தன்மை வந்துடும். அதனால் தேவையான அளவுக்கு எவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் எப்படி கறி குழம்பு பண்ணுறோமோ அதே மாதிரி
ரேஷியோ ஆஃப் வெங்காயம் தக்காளி, வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன், ரேஷியோ சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன், மஞ்சத்தூள். வீட்டில் குழம்பு போடுறதுனா குழம்பு போடுறது யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம சில்லி போடுற தனியாக போடுற யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. என்ன இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன அவங்ககிட்டனா உங்களுக்கு அந்த பக்குவம் கரெக்டாக வரும், எவ்வளோ தனியாக போடுற எவ்வளோ போடுறோம், சில்லி போடுற எவ்வளோ போடுறோம், மஞ்சத்தூள் எவ்வளோ போடுறோம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா சில பேர் வந்து வீட்டில் பண்ணுவாங்க, ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போகிறீங்க, நான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறேன், உங்களுக்கு பண்ணி தர போகிறேன், அவங்க வீட்டில் போய் நீங்கள் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு தனியா போடுற போடுறாங்க, தனியாத்தூள் அதாவது அந்த குழம்பு போடுறதுல வந்து தனியா எவ்வளோ இருக்குது, மிளகாய் எவ்வளோ இருக்குது, மஞ்சள் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்தமாதிரி தனியாக இருந்ததுன்னா ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போய்ட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி ரெசிபியை நீங்கள் கலக்கலாம். அதே வந்து உங்களை அந்த ரேஷியோ ஆஃப் வந்து அந்த மசாலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தைரியமாக அப்படியும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் லைட்டாக தண்ணி, ஓகே இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்பூன் காஷ்மீர் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் சிக்கன் போன்லெஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் விங்ஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் அந்த சிக்கன் விங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது. இந்த காஷ்மீர் பேஸ்ட்டு ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சு காஷ்மீர் பேஸ்ட் தான் ஆட் பண்ணுறேன். அதனால் இந்த காஷ்மீர் பேஸ்ட் அப்புறம் இந்த சிக்கன் டுகெதரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட நீங்கள் ஒரு முருங்காய் போடணா முருங்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடணா உருளைக்கிழங்கு போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முருங்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய் இந்த மூணு வெஜிடபிள்ஸும் இதில் போட்டு நம்ம குக்கிங் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சில பேருக்கு வந்து பிளெயினாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதனால் பிளெயினான கான்செப்டில் தான் நான் இப்போ பண்ணுறேன். கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட், கொத்தமல்லி, அந்த சிக்கன் இனிஷியலாக வந்து அந்த காஷ்மீர் பேஸ்ட்டோட போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் கொஞ்சமாக போடுங்க. நம்ம எந்த அளவுக்கு ரேஷியோ வந்து அந்த முந்திரி பருப்போட பேஸ்ட் போடுறோமோ அதே ரேஷியோ அளவுக்கு வந்து நீங்கள் இந்த தேங்காய் பேஸ்ட் போடுங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாகச்சுன்னா இந்த கிரேவி அதாவது அந்த பேஸ்ட் நம்ம போட போடல மல்லி பேஸ்ட்டு அதை டாமினேட் பண்ணோம். அதனால் சேஃபர் சைடுக்கு எப்போவுமே நீங்கள் இந்த காஷ்மீர் பேஸ்ட்டும் தேங்காய் பேஸ்ட்டும் ஓரளவுக்கு நீங்கள் இதில் பார்த்தா தெரியும். அந்த பேனில் பாருங்கள், நல்லா பாருங்கள் அந்த சிக்கன் எவ்வளோ இருக்குது, அதோட ஒரு 20% இல்லை 30% அளவுக்கு இந்த மசாலா ரிமைனிங் உள்ள மசாலா இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட், அதாவது கொதிக்கிற தண்ணியில் மல்லி அதிகமாக இருக்கணும், புதினா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு இஞ்சி, ஒரு பூண்டு கொதிக்கிறதுனால அப்படி போட்டு உடனே ஸ்டெயின் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணோம். வெறும் பச்சையாக எடுத்து பேஸ்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து கலர் வரும், ஆனால் வந்து சாப்பிடும்போது சில பேருக்கு என்னென்னா குக் பண்ண குக் பண்ண அந்த ஒரு கசப்புத்தனமாக வந்துடும். அதனால் சேஃப் சைடுக்கு லைட்டாக பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு நான் இதை போடுறேன். வீட்டில் குக் பண்ணும்போது இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், முருங்காய் போடலாம், உருளைக்கிழங்கும் போடலாம். செங்கோட்டை, மல்லி, கோழி குழம்பு ரெடி. கொஞ்சம் லைட்டாக தண்ணி, இப்போ கிரேவி வந்து திக்காக இருக்கக்கூடாது, செமி கிரேவியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ரைஸோட போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் சோம்பு போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் அந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. அதுக்கு முன்னாடி இந்த டிஷ் எப்படி பண்ண சொல்லி வச்சுன்னு ரீகேப் பாருங்கள். செங்கோட்டை மல்லிக்கோழி குழம்பு செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிய பின் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, உப்பு, தண்ணீர், பச்சை மிளகாய், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், முந்திரி விழுது, சிக்கன் சேர்த்து நன்கு கிளறி கொண்டு தேங்காய் விழுது, கொத்தமல்லி, மல்லி விழுது சேர்த்து கிளறி இறக்கினால் சுவையான செங்கோட்டை மல்லி கோழி குழம்பு தயார். செங்கோட்டை மல்லி கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அழகாக அந்த சின்ன பவுலில் மாத்துறேன். சில பேர் புளிலாம் போடுவாங்க, ஆனால் புளிலாம் போட்டுறாதீங்க வேண்டாம். எங்கிட்டனா நம்ம தக்காளிலாம் போட்டிருக்கோம், அந்த புளிப்பு தன்மையே போதும். அதனால் டைரெக்டாக அந்த பேஸ்ட்டை அரைச்சி குக் பண்ணுறேன். அந்த பேஸ்ட்டை ரொம்ப நாள் குக் பண்ணிலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்காது. இப்போ அந்த டிஷ் எப்படி பண்ணுறது சொல்லி ஒரு ரீகப்பும் பார்த்துருப்பீங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி போகிறேன், டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன்.
அந்த மேலே அந்த குக் பண்ணி முடித்தா அந்த ப்ராப்பராக அந்த மசாலா குக்காக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இன்னொரு டிப் சொல்கிறேன். நீங்கள் குக் பண்ணி முடித்த உடனே இங்கே பாருங்கள், அந்த ரோகன் வரும் மேலே, அந்த லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும் பார்த்தீங்களா, அப்போது அந்த குக் பண்ணி முடித்த பிறகு தான் அந்த ஆயில் மேலே வரும். ஸோ இதுதான் ஒரு சின்ன டிப்ஸு. நாங்கள் எப்பவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த மசாலா வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணாமையே செக் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். அந்த மல்லி, கொத்தமல்லி, இந்த புதினா எல்லாத்தையும் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு எடுத்தால் அந்த டேஸ்ட்டு, ரெண்டாவது அந்த ரிச்னஸ்க்காக அந்த காஷ்மீர் தேங்காய், காரம் லைட்டாக மைல்டாக இருக்கும். நீங்கள் ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி, பரோட்டா, பிரெட்டு, வீட்டிலன்னா ஒயிட் பிரெட், ப்ரௌன் பிரெட் என்னதுன்னா அது ஜஸ்ட் அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே பைட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனோடு இருக்குது. சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி தி ரெசிடன்ஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சுவையான ஒரு சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடம் வந்து விடைபெறுவது உங்கள் செப்தினா. இது ஃபார்ச்சூன் சன்லைட் ட்ரிப்பன் சன் ப்ரோ வாங்கும் ஹாஞ்சிரப்பட்டி. சி யூ, பை பை, டேக் கேர்.